Hi friends, welcome back to our YouTube channel Classic Lifestyle. இன்னைக்கு பீட் தி ஹீட்ல டே 14. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கனா மாக்டெயில் இல்லனா மோஜிட்டோன் சொல்லலாம். வாட்டர்மெலன் எப்பவுமே நம்ம சாப்பிடுவோம் ஜூஸ் நார்மலா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிப்போம். பட் இந்த மாதிரி ஒரு மாக்டெயில் பண்ணி குடிச்சு பாருங்க. நீங்க அதுக்கு அப்புறம் இத அடிக்கடி எப்பெல்லாம் வாட்டர்மெலன் சீசன் வருதோ அப்பெல்லாம் குறைஞ்சது ஒரு 4 தடவையாவது இது பண்ணி குடிச்சிடுவீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்து சோடா வச்சு பண்ணணும். சோ கட்டாயமா சோடா வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு வாட்டர்மெலன் பாஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. கூட லெமன், வாட்டர்மெலன், மின்ட் இதெல்லாமே இருந்தா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இதை பண்ணுங்க. இன்னைக்கு தான் நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாட்டர்மெலன் மொஜிட்டோ செய்யறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பவுல் ஆஃப் வாட்டர்மெலன் அதுல இருந்து கொஞ்சம் பீசஸ் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கின்லே சோடா மொஜிட்டோக்காக. கொஞ்சமாக சுகர், கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ், இது வந்து நம்மளோட புதினா. இப்போ இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர்மெலனை மிக்சியில் அடிச்சுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்மளோட வாட்டர்மெலன் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிறேன். இது வந்து அடிச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல மொஜிட்டோக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். அடுத்தது சுகர். சுகர் கொஞ்சமாக இருந்தாலே போதும், நிறைய போட வேண்டாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் வந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வடிகட்டியாச்சு. அடுத்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஐஸ் கியூப்ஸ் போட்டாச்சு. இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணி விட்டுறேன். நிறைய போடக்கூடாது, சும்மா அந்த ஃப்ளேவர் கலவாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். எல்லா பக்கம் வர மாதிரி நான் வந்து புதினாவை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்மளோட சப்ஜா சீட்ஸை, சப்ஜா சீட்ஸு கம்மியாக போட்டுக்கலாம். இதில் நிறையா போட வேண்டாம், ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி வச்சுருந்த இந்த வாட்டர்மெலன் பீசஸ் இது வந்து குடிக்கும்போது வாய்க்கு கிடைக்கும், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நிறையாவே நம்ம போட்டுக்கலாம், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். கொஞ்சமாக நம்மளோட ஜூஸு, இது கூட கொஞ்சமாக ஜூஸு. நீங்கள் இதில் வேணும்னா நம்ம கிளாஸஸ்க்கு டிப்பு கூட போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோடா போடுங்க போதும், நிறைய போட வேண்டாம், அப்புறம் பொங்கி வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சமாக, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி ஆயாச்சு. நம்மளோட வாட்டர்மெலன் மொஜிட்டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.